பெண்களுக்கு இல்லாத ஒரு உறுப்பு. ஸோ பெண்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு என்ன ஏதானால் வயதானாலுமே இந்த யூரின் பொருளில் எந்த ப்ராப்ளமே நமக்கு வராது. ஆண்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையில் நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ யூரின் போகும்போது டிஸ்கம்ஃபோர்ட் இந்த வயசில் என்ன வரும் கேட்டிங்கன்னா, அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வரும். மிடில் ஏஜில் நிறைய வெயிட்டு தூக்குற வேலை இருக்கிறவங்க, அதாவது தண்ணி அதிகமாக கேன் தூக்குறவங்க, அரிசி மூட்டையை தூக்குறவங்க, இடையே தூக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 70 வயசுக்கு மேலே போகும்போது இந்த கிளாண்டு வீங்க ஆரம்பிச்சிடும். ஸோ வயதிபர்கள், 70 வயதை தாண்டிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய ப்ராஸ்டேட் கிளாண்டை பற்றி நீங்கள் என்றைக்குமே ஒரு அவேர்னஸாக காணப்பட வேண்டும். வணக்கம், டாக்டர் அமுதா தாமோதரன், தமிழர் மருத்துவம் மூலமாக தொடர்ந்து உங்களை பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். உங்களுடைய நிறைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கொடுத்து வந்துட்டுருக்கேன். இன்னைக்கு நிறைய க்வெஸ்சன்ஸோடு அகல்யா வந்திருக்கிறாங்க. அகல்யா வாங்கப்பா. மேம், ஒரு நபர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க, அவருக்கு வயசு 75, எடை 70, யூரின் போகும்போது ரொம்ப டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் இதுக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 75 வயது மதிக்கத்தக்க ஒரு பெரியவர், உடல் எடை வந்து 70 கிலோ அப்படின்னு இருக்காரு. ஸோ அவருடைய வயதிற்கு அந்த எடை ஓகே, அவருக்கு வந்து யூரின் போகும்போது டிஸ்கம்ஃபோர்ட் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ யூரின் போகும்போது டிஸ்கம்ஃபோர்ட் இந்த வயசில் என்ன வரும் கேட்டிங்கன்னா, அந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் வரும். இது ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்க முடியும். இது வந்து மூத்திருப்பை பக்கத்தில் உள்ள அது பிளாட், யூனிட் பிளாட் இருக்கு இல்லையா, யூனிட் பிளாட் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகையான ஒரு ஒரு கிளாண்டு. இந்த கிளாண்டு வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம அவங்களோட ரீப்ரொடக்ட் ஸ்டேஜில் வந்து இந்த செமன் வெளியில் வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்பான ஒரு ஆர்கன் என்று சொல்லலாம். இது வந்து பெண்களுக்கு இல்லாத ஒரு உறுப்பு. ஸோ பெண்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு என்ன ஏதானால் வயதானாலுமே இந்த யூரின் பொருளில் எந்த ப்ராப்ளமே நமக்கு வராது. ஆண்களுக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனையில் நம்ம பார்த்துட்ருக்கோம், நிறைய பேஷண்ட்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த கிளாண்டு வந்து சில பேருக்கு வந்து வீக்கமாயிரும். யாருக்கு அதிகமாக வீக் ஆகும்னு கேட்டிங்க அப்படின்னா, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு. இப்போ இவர் வந்து 70 கிலோ தான் இருக்கிறாரு, ஸோ அதனால் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. இரண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, உடல் வெயிட்டு எடை அதிகமாக தூக்குறவங்க, மிடில் ஏஜில் நிறைய வெயிட்டு தூக்குற வேலை இருக்கிறவங்க, அதாவது தண்ணி அதிகமாக கேன் தூக்குறவங்க, அரிசி மூட்டையை தூக்குறவங்க, நிறைய வெயிட்டான வியாபாரமே தூக்கி தூக்கி இடையே தூக்கக்கூடிய ஒரு தொழில் பண்ணுறவங்கலாம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த 70 வயசுக்கு மேலே போகும்போது இந்த கிளாண்டு வீங்க ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிளாண்டு வீங்கிறதுனால டிஸ்டர்பிங் பக்கத்தில் உள்ள பிளாடரை டிஸ்டர்ப் பண்ணும். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, யூரின் வந்து இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோம், யூரின் ஃபில் ஆன உடனே என்ன ஆகும்னா, நமக்கு வந்து யூரின் போகணுங்கிற ஒரு சென்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், யூரின் போகும்போது யூரின் எல்லாம் வெளியேறும், பிளாடர் ஃப்ரீ ஆயிரும். ஆனால் இந்த பிளாடர் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஸ்டேட் கிளாண்டில் என்லார்ஜ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா, இது டிஸ்டர்ப் பண்ணும் பொழுது எல்லா யூரின் வெளியேறாது. ஒரு 20 ml ஒருனா ஒரு 15 ml ஆஃப் வாட்டர் வந்து பிளாடர்லேயே தங்கி நிற்கும். இதான் ரெஸ்டிவல் யூரின் சொல்லுவோம். இந்த ரெஸ்டிவல் யூரின் இருக்கிறதுனால பேஷண்ட்டுக்கு வந்து யூரின் ஃபுல்லாக போன அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. அப்போ என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அது ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும் இல்லையா, அது ஒன்று. இரண்டாவது வந்து எப்போவுமே அவங்க வந்து ஒரு டிஸ்டண்டர்ட் அப்டாமன் சொல்லுவோம், அதாவது ஒரு டிஸ்கம்ஃபோர்ட்டாகவே இருக்கும் அவங்களுடைய பிளாடர். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, இது டிஸ்டர்ப் ஆகிறதுனால யூரின் போகும்போது அவருக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டாப் ஆகும் யூரின். இந்த ஸ்டாப் ஆகும்போது சில பேஷண்ட்டுக்கு வந்து பண்ணால் வலி அதிகமாக வர ஆரம்பிக்கும். சில பேருக்கு யூரின் போகும்போது ஹெமச்சூரியா என்று சொல்லக்கூடிய யூரின்லேயே பிளட் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் தான் நம்ம என்ன பண்ணும், ப்ராஸ்டேட்டை எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா அப்படி யோசிக்கிறது. ஸோ ஸ்கேன் பண்ணால் தான் அது ப்ராஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி என்லார்ஜ்மெண்ட்டு வந்து பெருசாகி அவருக்கு வந்து யூரின் போகும்போது டிஸ்டர்பன்ஸ் ஆச்சு அப்படின்னா, கட்டாயமாகவே அந்த பிளாடர் நம்ம எடுத்துக்கணும். அதே போல் நிறைய ஒரு ஆன்டிபாடி டெஸ்டெல்லாம் காணப்படுது, ப்ராஸ்டேட்டு ஆன்டிபாடி டெஸ்ட் எல்லாமே இருக்குது. ஸோ அதையும் நம்ம அந்த லெவலையும் நம்ம பார்த்துக்கிட்டு எடுக்கணுமா எடுக்க வேண்டாமா. ஆனால் சர்ஜிக்கல் பண்ணி அது எடுக்கிறதுனாலே ஒரு பெரிய ஒரு லாஸ் எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து அது தேவையில்லாத உறுப்பு தான், 70 வயசுக்கு மேலே அது தேவையில்லை. ஸோ அதனால் எடுத்து போடலாம். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அறுவை சிகிச்சைக்கு அவர் வந்து சில மருத்துவர்களுடைய ஆலோசனை பிரகாரம் அப்புறம் தான் அதை அறுவை சிகிச்சை பண்ணணும். அதே நேரத்தில் இயற்கையாகவே ப்ராஸ்டேட்டோட கிளாண்டை நம்ம வந்து குறைக்கலாமான்னு தாராளமாக குறைக்க முடியும். சின்ன இப்போ தான் அக்யூட்டில் இப்போ தான் ஸ்வெல்லிங் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா நிறைய பண்ணலாம். அது முக்கியமாக இந்த நடைப்பயிற்சி ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். நடைப்பயிற்சியில் வந்து உடற்பயிற்சி அப்படின்னா, இவங்களுக்கு வந்து நல்லா உட்காந்துட்டு ரெண்டு கைகள் நல்லா மேலே தூக்கணும். மேலே தூக்கிட்டு நல்லா
உள்ள நல்ல காற்று அப்படியே ஒரு நல்ல டீப்பாக ஒரு உள்மூச்சு வாங்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக லோயர் அப்டோமனில் உறுப்புகள் எல்லாமே அப்படி மேலே போய் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இந்த மாதிரி டெய்லி ஒரு 10 times 20 times நீங்கள் பண்ணுங்கள். அப்படி பண்ணாலே உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா அந்த ஸ்வெல்லிங் குறைய ஆரம்பிக்கும். அதே போல் ரெண்டு கால்களையும் தூக்கி நல்ல வாளுக்கு மேலே வச்சுக்கணும். இப்போ நீங்கள் கட்டில் படுத்துறீங்கன்னா படுத்து ரெண்டு கால் நல்லா தூக்கி வாளுக்கு மேலே வைங்க. அப்படி வைக்க 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 ஒரு மெக்கானிக்கல் ஸ்டிமுலேஷன் கொடுக்கும் பொழுது இந்த ஸ்வெல்லிங் குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாமே அக்யூட்டில் தான். ஸோ ஸ்கேன் பண்ணி பார்த்தா மாத்திரம்தான் இந்த வீக்கம் எவ்வளோ ஸ்வெல்லிங் இருக்கோ அதை பொறுத்தா நம்ம அறுவை சிகிச்சை செய்ய முடியும். ஸோ வயதுபர்கள் 70 வயதை தாண்டிய இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்கவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ராஸ்டேட் கிளாண்டை பற்றி நீங்கள் என்றைக்குமே ஒரு அவேர்னஸாக காணப்பட வேண்டும். ஸோ வெயிட்டாக அதிகமாக எப்போவுமே எதுவுமே தூக்காதீங்க. அதிகமான ஹார்டாக ஒர்க் எதுவும் பண்ணாதீங்க. ஈஸியாக ஒரு டேபிளை தூக்கி போடுறது இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருந்தாலே ப்ராஸ்டேட் கிளாண்டு ஸ்வெல்லிங் இல்லாமல் பாதுகாத்து கொள்ளலாம். அதே போல் இதில் வந்து வலி வீக்கம் சில பேருக்கு வீக்கமும் சேர்ந்து காணும் வலியும் சேர்ந்து காணப்படும். அது மாதிரி வலி அதிகமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த அஸ்வகந்தா அதெல்லாம் வயதுகளுக்கு ஏற்ற ஒரு மூலிகை என்று சொல்லலாம். ஸோ அஸ்வகந்தா சாப்பிட்டு வரலாம். அஸ்வகந்தா பாலில் கலந்து அஸ்வகந்தா மால்ட்டா எடுத்துட்டு வாங்க. குருந்தொட்டி வேர் அப்படின்னு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். ஸோ இந்த குருந்தொட்டி வேர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள சில வகையான ஆல்கலாய்டு வந்து இயற்கையாகவே எல்லா உறுப்புகளினுடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய சக்தி காணப்படுது. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த குருந்தொட்டி அஸ்வகந்தா தண்ணீர் வீட்டான் கிழங்கு வல்லாரை இது எல்லாமே நீங்கள் உணவில் சாப்பிட்டு வரலாம். இதெல்லாம் உணவாகவே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் நிறைய ப்ரோட்டீன்ஸ் ஃபுட்டு என்று சொல்லக்கூடிய கருப்பு உளுந்து அதே போல் வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து மாற்றிக்கோங்க. உணவில் வந்து இரவு உணவில் வந்து கொஞ்சம் அரிசி மாதிரி ப்ராடக்ட் இல்லாமல் நல்ல ஒரு சிறுதானியங்களாக எடுத்துக்கோங்களேன். ராகி கம்பு கேழ்வரகு குதிரைவாளி மாப்பிள்ளை சம்பா அரிசி இந்த மாதிரி நீங்கள் உணவுகளை மாற்றிட்டு வந்தாலே கொஞ்சம் உடல் உறுப்புகளும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். அதே போல் நெய் சிறந்த மருந்து என்று சொல்லுவேன். ஸோ நல்ல உடம்பை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடியது. பொன்னாங்கண்ணி கீரையும் நெய்யும் கலந்து சாப்பிட்றது, முருங்கைக்கீரையும் நெய்யும் கலந்து சாப்பிட்றது, இதே மாதிரி நிறைய கிருதங்கள் எல்லாமே கிடைக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி பிரம்மி கிருதம் பொன்னாங்கண்ணி கிருத்தம் இதெல்லாம் ஒரு மிக சிறந்த உணவு வயதுபர்களுக்கு. ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தாலே நம்முடைய உடம்புகளும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும், நம்முடைய உள் உறுப்புகளும் ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எல்லா ஆயுர்வேதிக் ஷாப்லேயும் நாட்டு மருந்துகள் கிடைக்கக்கூடிய உணவுகள் தான். ஸோ இதை சாப்பிட்டு வாங்க, நிச்சயமாகவே நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். நீங்கள் ஆரோக்கியமாக வாழ என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.